உங்களுக்கு உள்ள வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், அதே வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அதை நடந்ததுன்னா அதை எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வந்து அதுக்கு வந்து பரிசு கொடுக்குறோம்னு சொல்லி. முதல்ல வந்து பெற்றோர்னாலே என்னங்கிறது யாருக்கும் தெரியல. வாட்ஸ்அப்பில் கூட ஒரு செய்தி ஒன்று படிச்சு நான், அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான். முதல்ல வந்து பெற்றோர்னா என்னங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கே தெரியாமல் இருக்குதுங்கிற சூழல் வந்து ரொம்ப கஷ்டமாக நிறைய பேர் கூட கேட்டாங்க, பெற்றோர்னா என்னங்கிறது நீங்கள் வந்து புரியலையே, இந்த போட்டியினுடைய தன்மையே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையிலே ரொம்ப ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், அவனுடைய ஹோம்ஒர்க்கை சரியாக செய்யலை, வாத்தியார் வந்து சத்தம் போடுறாரு, ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணல, வீட்டில் யாரெல்லாம் இருக்கா, அம்மா இருக்காங்களா இல்லையா, அம்மா இல்லைங்க. உடனே அந்த வாத்தியாருக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அடுத்து வந்து சரி அம்மா இல்லை அப்பா இருக்காரு, அப்பாவும் இல்லைன்னு சொன்னோன்னா இன்னும் வாத்தியார் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. சரிப்பா வீட்டில் யார் தான் இருக்காரு, மம்மி டாடி தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அம்மா அப்பாங்கிற வார்த்தையும் போயிடுச்சு, பெற்றோருங்கிற வார்த்தையும் போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து பெற்றோரை மதிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒரு பழகிட்டு இருக்காருன்னா அது நிறையாது பெரிய விஷயமா நினைக்கிறேன். அப்போ இன்னொன்று என்னென்னா, பெரும்பாலும் படைப்பு ஒன்றா இருக்கும், படைப்பாளியுடைய இது வேறையாக இருக்கும், ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல சங்கமிச்சிருக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஆர்எம் அப்படின்னு வச்சுருக்காரு. ஏஎம்ங்கிறது வந்து அவங்க அப்பாவுடைய அருணாச்சலம், அவருடைய ஷார்ட் ஃபார்மில் வந்து ஏஎம்னு வச்சுருக்காரு. அவங்க அம்மா பேர் வந்து ராஜம், அவருடைய ஷார்ட் ஃபார்மில் வந்து ஆர்எம்னு வச்சுருக்காரு. ஸோ கம்பெனியுடைய பேரே வைக்க வந்து தன்னுடைய பேர்லையோ தன்னுடைய குழந்தையுடைய பேர்லையோ அப்படியெல்லாம் வச்சுக்காம, ஒரு சாமியுடைய பேரில் கூட வச்சுக்காம, பெற்ற தாய் தகப்பனுடைய பேரையே சுருக்கமாக வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனியுடைய முதல் படமாக கூட ஒரு பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காருங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கேஸாகும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து ஒரு சைக்கிள் பயணம், கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர். நம்ம ஒரு நாள் வாக்கிங் போகணும்னு நினைப்போம், ஜாக்கிங் போகணும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிங் போகணும்னு நினைப்போம், ஆனால் அது ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கு, அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர் வந்து சைக்கிளிலே 10 நாள் வந்து பயணம் பண்ணுறாரு. சரி, இந்த பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெற்றோரை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நான் எல்லா இடங்களையுமே சொல்லணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் எடுத்துகிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை நல்ல படங்களை சொல்லும்போது ஒரு தயார் பதில் கிடைக்க மாட்டேங்கிறாரு, அதே மீது அந்த பட்ட தயாரிச்சா வந்து தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அதே மீது தியேட்டர் கிடைச்சி ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதையும் ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் நடிகர் எல்லாம் சமூக கலைஞன் அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு இந்த விஷயத்துக்காக. அப்போ இன்னொரு விஷயம், இந்த இயக்குனர் சுப்ராஜை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமலஹாசனோட ஒரு நண்பராக நடித்தார், அதுக்கப்புறம் சத்யா படத்தில் கூட தொடர்ந்து நடித்தார். பெரிய நடிகர்கள்லாம் ஒரு வேஷம் ஒரு கேரக்டர் தனக்கு கிடைக்கும் போது அதுக்காக ரொம்ப தன்னை வருத்திக்குவாங்க. உதாரணத்துக்கு விக்ரம் எடுத்துக்கங்க, அவர் வந்து ஐப்படத்துக்காக வருத்தினார். அந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி ஒரு செடின்னு ஒரு குடும்பம் பண்ணார், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சைக்கிள் விட்டக்கான அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை மையப்படுத்தி பண்ணார். எனக்கு இவர் வந்து ஒரு பின்னணி கலைஞராக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இவர் எனக்கு பழக்கம். அப்போ ஒரு நாள் சைக்கிளில் வந்து சுற்றிட்டு இருந்தார், என்னங்க சைக்கிளில் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு கதை நான் வந்து பண்ணுறேன், ஒரு குறும்படமாக பண்ண போகிறேன்னு. நான் கதையை கேட்டுட்டு சரி நானும் இதில் வந்து ஒர்க் பண்ணுறேங்கன்னு நானாக விரும்பி போய் கேட்டேன். அப்புறம் ஒர்க் பண்ணோம், ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து அந்த சைக்கிள் பற்றிய சைக்கிள் மணின்னு ஒரு நண்பர் ஒருத்தருக்கார், அவர் ஊர் ஊராக ஸ்கூல் ஸ்கூலாக போய் எல்லா விட்டையும் காட்டிட்டு காசு வசூல் பண்ணுவார். அந்த மாதிரியான அந்த கலைஞர்கிட்ட போய் இவர் போய் 2 வருஷம் அந்த சைக்கிள் விட்டையை கட்டிட்டார். கட்டிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் என்கிட்ட வந்தார், வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஷூட்டிங்கு தயாராகிட்டோம், இப்போ நம்ம போய் ஷூட்டிங்கு போக சொல்லும்போது நான் சரின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் விட்ட காரணம், ஒரு தனியாக யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் நான் வந்து 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற குடத்தை நான் எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன், ஆனால் ஜனங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல போக்குவரத்து நிறைஞ்ச ஒரு இடத்துல இதை செய்ய முடியுமான ஒரு பயம் இருக்கும், அந்த பயம் எனக்கு வரக்கூடாது, அது அந்த கதாபாத்திரத்துல தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நேரம் மயிலாப்பூர் போய் சர்வசாதாரணமா, அதாவது ஒரு ஹீரோ வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுக்கலாம், ஆனா வந்து ரியலாகவே என்ன பண்றாருன்னா நேரம் சைக்கிள் போனாரு, ஒரு தட்டை எடுத்துட்டாரு, எல்லா பக்கம் அப்படியே சத்தம் போட்டாரு, சத்தம் போட்டுட்டு எல்லாம் ஜனங்க கூடுனாங்க, அங்க எங்கேயும் பார்த்தாங்க, வித்த கட்ட ஆரம்பிச்சார்.
சரி ஏதோ கிட்ட கட்டாரு அப்ப எனக்கும் கொஞ்சம் பயமா இருந்தது லாரிகள் வந்தது பஸ்ஸுகள் வந்தது ஜாங்க நின்னாங்க பார்த்தாங்க புரிஞ்சாங்க இவ்வளவு நடந்துட்டு இருந்தது அதோட விட்டு வந்து பார்த்தா கட்சியில கட்டை எடுத்துட்டு போய் எல்லா கட்டையும் போய் காசு கேட்க வர ஆரம்பிச்சாரு அது தட்டிலே காசு விழுந்துச்சு விழுந்ததுக்கு அப்புறம் சரி ஏதோ ஒரு வழியா முடிஞ்சிச்சுப்பா கிளம்பான்னு சொன்னா சரி இன்னொரு ஏரியாவில் போய் இந்த மாதிரி ஒரு 100 ரூபா நம்ம பண்ணி பார்ப்போம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு குடும்பத்துக்கு என்ன ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சுட்டு போகுது ஆனால் அதுக்கும் டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சுப்ராஜிங்கிறவர் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு இந்த பக்கம் வந்து ஜாம்பவான்கள் வந்து பார்த்து அவங்க எந்த விதத்துலையுமே வந்து சொல்லணுங்கிறக்காகலாம் சொல்லாமல் உண்மையிலே ஒரு ஏதாத்தமாக ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க இந்த இதே வந்து பத்திரிகைக்காரங்க பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம்னு சொல்லி இந்த உண்மையை வந்து பத்திரிகையில் எழுதுனா அதுவே இந்த படத்துக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் புள்ளின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் பெரிய விழாக்கெல்லாம் போயிருக்கீங்க இது சின்ன ஒரு விழாவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஒரு சின்னமான ஒரு இடம் ஒரு விழாவாக இது நான் நினைக்கிறேன் அதனால் இந்த படத்தை எல்லாத்திட்டையும் உங்களுக்கு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் அருள்தாஸ் ஐயாவை பொறுத்த மட்டும் அவர் எப்பவுமே சுப்ராஜனுடைய ரூம்மேட் ஆக்சுவலி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த வாழ்க்கையில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்க ஐயாவை பற்றி அடிக்கடி பேசுவாங்க பல விஷயங்கள் அவங்களோட சேர்ந்த நிகழ்வுகள்லாம் சொல்லுவாங்க மனமகிழ்ச்சியான விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இப்போ எல்லாம் சொன்னாங்க நீங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள் உங்கள் அப்பாவை பற்றி முடிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் அப்பாவோட உங்களுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா ராதாரின் சாருடைய அப்பாவோட நிகழ்வு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் அதான் இந்த டைமில் தகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த 92 சோலைமா படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகும்போது அடுத்து இவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தந்தையில் ஒரு கால் பேஜுக்கு ஸ்டாண்டிங்கில் ஒரு கார்ட்டூன் படம் மாதிரி போட்டு நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அவங்களுடைய பேர் எது இயர் பேர் எது எங்கே இருந்தார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்போ அதில் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு கேட்டாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரஜினி ரஜி கமல்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஏதாவது இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட்டு ஏதாவது ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அது இல்லாதபடிக்கு எனக்கு தோணுறதை நான் ஓப்பனாக சொல்லணும்னு நினச்சேன் அதான் சொன்னாங்க ராதாரவி சார் என்ன தோணாலும் ஓப்பனாக சொல்லிடுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஃபாதர் இந்த மாதிரி ரசி வந்தனால எனக்கு தோணுன விஷயத்த ஓப்பனாக சொன்னேன் எனக்கு பிடிச்ச நடிகர்னா எம்ஜிஆர் ஒரு டைப்பில் பிடிச்சிருக்கோம் ரஜினி ஒரு டைப்பில் பிடிச்சிருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் கூட அதை தாண்டி ரொம்ப ஃபோக்கஸ்டாக முன்ன வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொன்னது அவர் எம்ஆர் ராதா சார் தான் ஸோ அதெல்லாம் எம்ஆர் ராதா எனக்கு பிடிச்ச நடிகர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரைட் அதுக்கு பிறகு அடுத்தால எனக்கும் ராதாரவி சாருக்கும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குது ஒரு உறவு முறை தோணுதுன்னு பார்த்தா அடுத்து ஒரு இயக்குனர் ஒருத்தர் வந்தார் வந்து உங்களுக்கு கதை சொல்லணும் நீங்கள் தான் மெயின் வில்லன் கேரக்டர் படத்தில் மெயின் முருகெலும்பு கேரக்டர் நீங்கள் தான் நீங்கள் பண்ணுங்கன்னாரு சரி ஓகே இப்போ அந்த டைம் ஸ்ட்ரைக் எல்லாம் போயிட்டு இருந்தது டைமில் வந்து தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் எப்படி வந்தீங்கன்னு வேற ஒன்றும் இல்லை நான் அந்த கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தால் நல்லாக்குன்னு சொல்லிட்டு ராதாரவி சார் தான் போய் அப்ரோச் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பையன் ஒருத்தன் வந்திருக்கான் அவன் நல்லா நடிச்சிருக்கான் சோலைமா படத்தில் அவனை வச்சு பண்ணுங்க கரிகாலன்னு பேர் அவன் பாருங்கன்னு சொன்னேன் அந்த கேரக்டர் வந்தார் ஓகே அப்படி சொன்னார் இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க நம்பர் தேடி பிடிச்சி எப்படியாவது அவர் நான் கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் பேர் கிட்டாங்க அப்புறம் சார்ட்ட பேசுறதுக்கான இதுன்னு கால் பண்ணி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஃபஸ்ட்டு அவருடைய குரலை நான் ஃபோனில் கேட்குறேன் பார்த்ததில்லை நேரில் உடனே நந்திப்பா நல்லதுமா என்ன நீ பார்த்தீங்கன்னா நல்லா வரணும் அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி நல்லா வந்துரு நல்லபடியாக பெருசாவா அப்படின்னாரு என்ன சொல்லணும் இப்படிதான் தோணுச்சு ஒரு ஒரு அன்பு அம்மா வேற ஒன்றும் கிடையாது நீ பார்த்தீங்கன்னா அழகாக வெள்ளந்தியா யாராவது சிவாஜி கமல் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க அதை தாண்டி நீ அழகாக என் அப்பா பேர் சொன்னப்பாரு அது உண்மையான ரியர் ரசிகர்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாம்மா அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த ஒரு அன்பு நுறவு சார் ஞாபகம் நினைக்கிறேன் எங்கேயும் நான் சொல்கிறது இல்லை ராதா விசாரணை இப்படி தெரியும்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறது இல்லை ஸோ அப்படியே ஒரு அந்த உறவு இப்போ அப்பா ஒரு அன்பு நான் சொல்லிட்டேன் அந்த அப்பா அன்புக்குள்ள எங்க ரெண்டு அன்பு சேர்ந்து அதில் இணைஞ்சிச்சு இல்லையா அந்த அப்பாங்கிறது எப்பவுமே ஒரு முக்கியமான ஸ்தானம் அதுவும் பார்த்தீங்கன்னா சில அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை தூக்கி வளர்ப்பாங்க இப்போ ராதாராஜருடைய ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி தான் வளர்த்துருக்காங்க ஒரு டைப்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாப்புலாரிட்டி அவங்களுடைய திறமைங்கும் போது ஒரு பெரிய ரெகனேஷன் அதை தாண்டி இவங்களும் பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்கன்னு மகிழ்ச்சியான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்முடைய சுப்ராஜ் என்னுடைய நண்பர் அவர் அவருடைய அப்பாவை ப்ராமினன்ட் பண்ணுன்ற இப்போ நடித்த மோகன் சார் பொறுத்த மட்டும் தன் பிள்ளைய நல்லா கொண்டு வந்திருக்காரு நல்லா கொண்டு வந்திருக்காரு அவருடைய திறமையை வச்சு அவர் இன்னும் வளர்ந்தாரு ஆனால் ஓப்பனிங் இவர் மூலமாக கிடைச்சிது ஆனால் இவங்க நிறைய ட்ராமாஸ்லாம் நடிச்சு அவங்களோட நடித்த நடிகைகள் அவங்களாம் தெரியும் நாங்கள் கோயிலில் இவங்க ட்ராமா ட்ரூப் வச்சு பெரிய லெவலில் பண்ணாங்க ஸோ சுப்ராஜியுடைய அப்பா அப்போ அந்த நாடக நடிகைகளோட உட்காந்து காம்பினேஷன் நடிக்கிறது அவங்க உட்காந்து ரிகர்சல் பார்க்கறது அதை போய் பார்க்க போறதுன்ற கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க நாடகம் சினிமா அப்படின்னு சொல்லி நடிகராக ஆசைப்படுற வேலையில்
பையன் நல்லபடியா வந்து அவரை ஒரு கதையின் நாயகனாக வச்சு பாக்குறாருங்கிறது உண்மையிலே மன மகிழ்ச்சியான விஷயம். இந்த காரியத்துல நான் சுப்ராஜி கடமைப்பட்டிருக்கேன், வாழ்த்து சொல்றது சுப்ராஜ் என்னுடைய இணைங்கிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கேன். சுப்ராஜ் இதுல என்ன பண்ணிருக்காரு என்ன ஏதுங்கிறது நீ படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆகும் போதுதான் சொல்லுவோம் அப்படின்னு இருந்தா கூட என்ன பண்ணுவாருங்கிறத நான் சொல்ல முடியும். என்ன பண்ணுவாருன்னா அவர் நல்ல டைப் பாத்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து நாகிருப்பான அப்படி இருப்பாரு. ஒரு இந்த கேரக்டரும் நல்ல கேரக்டர்னா அதை பிடிச்சி அதோடு சேர்ந்துருப்பாரு. ஸோ என்னோட நல்ல கேரக்டர் எடுத்துக்குவாரு, வேற யார்ட்டு நல்ல கேரக்டர் அதை எடுத்துக்குவாரு. அப்படி எங்களோட சேர்ந்து எங்களுடைய ஷெட்யூலே கரெக்டா இருக்கு. நான் சொல்லுவேன், நான் ஒரு நடிகர் வர்றதுக்கு நீ என்ன காரணம் சொன்னா சில வேளைகள்ல சொல்லியிருக்கேன், சில வேளைகள்ல என்னுடைய நண்பர் சுப்ராஜ் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படின்னா நாங்க ரெண்டு சார் பிளான்டா செயல்பட்டோம். காலையில 3:30 எந்திரிப்போம். அடுத்த பத்தி யோகா என்ன, எக்ஸசைஸ் என்ன, கண்ணுக்கு பயிற்சி என்ன, வாக்கிங் என்ன, அது ஒரு பேப்பர் படிக்கிறது. அப்புறம் அந்த வயசுல கொஞ்சம் விவரம் தெரியாது, கொஞ்சம் சைட்டிங் டைம் கூட வச்சிருப்போம். ஒரு 15 நிமிஷம் சைட் அடிக்கிறது அப்படிலாம் கூட வச்சிருந்தோம். ஆனா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டாப், அது கூட போயிடும். பேப்பர் படிக்கிறது, அப்புறம் சான்ஸ் தேடுறது, அதுக்கு போய் ஆப்பிள் சாப்பிடுறது, எல்லாத்துக்கும் டைம் பிரேக் டவுன் எழுதி போட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒருத்தருக்கு அடிமை. முன்னே இருந்தோம் சுப்ராஜ் போஜ்ராஜோடைய மைத்திரம் இருந்தாரு. இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணி பாய் குடிக்கிறது எல்லாத்துக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் தூங்க வைக்கிற வரைக்கும் அம்மா சாதத்தில் நம்ம தான் எதாவது செய்வோம். அடுத்த நாள் சுப்ராஜ், அதுக்கு அடுத்த நாள் போஜ்ராஜ். இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தரும் அப்படியே ரொட்டீனாக பண்ணுவோம். இதெல்லாமே அவர் மறக்க முடியாத நினைவுகள். ஸோ அவர் பொறுத்தவரைக்கும் அவருடைய டேலண்ட், அவர் சொன்ன மாதிரி டெடிக்கேட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுவார். இந்த சைக்கிளில் போயிட்டு சில விஷயங்கள் பண்ணான்னு சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய டெடிக்கேட்டிவாக பண்ணுவார். அந்த டெடிக்கேஷனுக்குள்ள அர்த்தம் என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அவர் என்ன சின்ன பையனாக இருந்துட்டுருக்காரு. எனக்கு நான் சொன்னேன் எனக்கு சீனியர் அப்படின்னு, ஏன்னா அவர் ரொம்ப உங்களோட 10 வயசு கம்மியான ஒரு மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் நண்பர். நான் முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங்கில் ஸோ அப்படி அவர் பார்த்தீங்கன்னா அதுக்காக காத்துட்ருக்காரு. நீலாம்பரி மாதிரி காத்துட்ருக்கார், பெரிய பிரவாகம் எடுக்கிறதுக்காக நீலாம்பரியாக காத்துட்ருக்கார். பெரிய வெற்றி அவருடைய தேடி வரும், அவருடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் கடவுளோட ஆசீர்வதிப்பார். எல்லாம் உங்களை இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். டாக்டர் எஸ் சந்திரசேகர் தான் நான் சினிமாவில் நான் அறிமுகப்படுத்தினவங்க, அவருக்கு எனது நன்றியை சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கரிகாலன் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு மாஸ்டர் தாங்க அப்படின்னு. அப்புறம் சுப்ராஜ் சார் எனக்கு தெரியும், அப்போ அந்த காலத்துலேயே தெரியும் எனக்கு. இன்னும் 10 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, 10 வருஷமும் தெரியும். ஒரே ரூமில் இருப்பாங்க, கேட்கல. அப்புறம் வந்து பார்த்துருக்கேன், எல்லாமே ரெண்டு பேருமே நல்ல உழைப்பாளிங்க எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து பைக்கில் கூப்பிட்டு போவேன் சார், பீச்சு கூப்பிட்டு போவேன். அங்கே போய் உள்ளதுலாம் ரோடெலாம் சொல்லி தருவேன். அதனால் இளைஞர்கள் வாங்க, அது ஏதோ ஆண்டவன் கொடுத்தது, புரட்சிகர அமைச்சர் கொடுத்த வரம் அது. அதனால் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்புறம் அதை நன்றி கூறி சொன்னதுக்காக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க மோகன் சார் எங்கள் முதலாளி, அவர் நான் அவர் படம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு எப்பவுமோ நான் நன்றியோடு இருப்பேன். அதே மாதிரி ஐயா அவர்களை பற்றி பேர் சொல்லக்கூட முடியுமான்னு தெரியல, அந்த அளவு மிகப்பெரிய தகுதி வாய்ந்தவங்க. புரட்சிகளுக்கும் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவருக்கும், ஏன் சினிமாவில் இருக்க எல்லாருக்கும் எழுதின கதை எழுதினவங்க. 15 நாளில் கதை எழுந்து போகிறாங்களாம் ஐயா தேவராஜா படத்தெல்லாம். அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் எல்லாமே வெற்றி படங்கள். இன்றும் அந்த படத்தை பார்த்தா குடும்பம் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஒருத்தர் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறத கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களை காலில் விழுந்து வணங்குறது கடவுளை வணங்குறதுக்கு சமம். உங்கள் கூட உட்கார்ந்த பாக்கியம் எனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்துருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக. அதே மாதிரி அன்பு அண்ணன் எங்களுக்கெல்லாம் வந்து பாசமாக இருக்கிற ராதாரவி அண்ணன், எந்த பிரச்சனைனாலும் உடனே ஓடி வந்து குரல் கொடுக்குறவர். எந்த இடமா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, அவருக்கு அறிமுகம் இருக்கோ இல்லையோ, அவருக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ, அவர் வந்து கதவை தட்டி எனக்கு இந்த உதவி பண்ணுங்கன்னா, உதவி பண்ணுற சினிமாவில் ஒரு சிலரில் மிக முக்கியமான அண்ணன் ராதாரவி அவர்கள். அதில் வந்து எந்த விதமான கருத்து வெறுப்பாரு யாருக்குமே இருக்காது. அவர் நின்னாலே வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி மக்கள் நிற்பாங்க, ஏன்னா அந்த அளவு நல்லது பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு தெரியும். அண்ணன் கூட உட்காந்துருக்குறது, அண்ணன் கூட இருக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் அவங்க அப்பா கூட திருச்சியில் இருந்தே எனக்கு தெரியும். அவங்க அப்பா சாகர் அன்னைக்கு கூட செங்காண்டபுரத்தில் அவங்க கூட நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு, அது ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி சுப்ராஜ் உங்கள் அப்பா வந்து சொல்லும்போது, ஒரு புள்ளை வந்து தன்னோட தந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காருங்கிறது அதை விட மேலே செஞ்சுருக்காரு. உங்கள் அம்மா வந்துருக்காங்களா இல்லையா? ஓகே, ஓ பரவாயில்ல. எனக்கு அவங்க கூட்டிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அம்மா வந்து 5 வயசில் இருந்தாங்க, அப்பா 6 வயசில் இருந்துட்டாங்க. நான் ஒரு மயிலாப்பூரில் ஒரு கடையை வேலை செஞ்சேன். எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது நான் பணம் சம்பாதிச்சு அனுப்பணும் அப்படின்னு நினச்சி
அந்த காலத்தில் வந்து 25 ரூபா அனுப்பிச்சேன். அந்த மணியாளர் ஃபார்ம் கூட என்ன அதை வச்சுருக்கேன். ஏன்னா என்னால் 6 வயசில் கூட கொடுக்க முடியும், கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன், அதை கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை வந்து இந்த மேடையில் ஏற்றி ஒரு படத்தில் நடிக்க வச்சு அது ஒரு நல்ல படமாக தெரியுது. எனக்கு மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் படத்தை பார்த்துட்டு நல்லாயிருக்கு. குறிப்பாக அண்ணன் ராதாரவன்லாம் அவ்வளோ சொல்லியிருக்காருன்னா, ராதாரவன்னா யார் இருந்தாலும் சரி, ஏத்தாப்பிலும் சரி, பின்னாடி சார் உண்மை மட்டும் தான் பேசுவார். அவரும் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும், எந்த மாற்று கருத்தும் இருக்கவே இருக்காது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும், வெற்றி பெறணும். முக்கியமாக வந்து சின்னவங்களும் பெரியவங்களோ கதையில் ஒரு நாயகன் நடிச்சு மக்களுக்கு நல்லது செய்கிற எவராக இருந்தாலும் சரி அந்த படம் வெற்றி பெறணும். பிரச்சு திருவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சார், தண்ணி அடிக்க மாட்டார், சேர்த்து குடிக்க மாட்டார். அதனால என்ன கெடுமைன்னு சொன்னனால மக்கள் அவரை இன்னைக்கும் இன்னைக்கும் விரும்புகிறாங்கன்னா, புரட்சி திருவர் விரும்புகிறாங்கன்னா என்ன காரணம்னா அவர் நல்லது மட்டும்தான் செஞ்சார். அது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கதை எடுத்து பண்ணியிருக்கீங்க பட்சத்தில் இந்த படம் நல்லா ஓடணும். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை கொஞ்சம் முன்னாடி இன்னும் விளம்பரப்படுத்தி, ஏன்னா நீங்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும், அதை நீங்கள் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மான வேண்டுதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். பழக்கமே இல்லாதவங்க இருந்தாலும் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது என் சார்ந்த நிகழ்வு. நான் வந்து ஃபிலிம் எடிட்டராக இருந்து 1979 நான் வந்து புடிச்சிடானேன். எப்படின்னா மொழிமாற்று படங்கள் செய்ய ஆரம்பித்தேன். அந்த மொழிமாற்று படங்களுக்கு ஐயா 10 படங்கள் என் கூட இருந்திருக்காங்க. சொல்லப்போனா ஒரு அப்பா மாதிரி. அனுராதா, ஆமா, என் படங்களுக்கு அவங்க தான். நானே சில நேரத்தில் ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் டைலாக்ல இருந்தேன்னா கொஞ்சம் இப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும், உரிமை எடுத்துக்கிறதா வேற என்ன இருக்குது. அப்படி என் கூட இருந்தவங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட நான்லாம் வந்து ஒரு 63 வருஷமாக சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதவங்களே கிடையாது, என்னை பற்றி தெரியாதவங்களும் கிடையாது, எல்லோரும் இருக்காங்க. குழந்தை நீங்கள் தான் இருக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தை எடுத்துட்டிங்கன்னா கான்செப்டி தான், ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள என்ன மாதிரி இருக்கும் எல்லா குடும்பத்துலேயும், அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இதுதான் மேட்ரே. இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது போது ரெண்டு பேருக்கு என்னன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்கு இன்னொருத்தருக்கும் நல்லா இருக்குன்னு என்னென்ன அப்படி கொண்டு போயிட்டு இருக்குங்கிற கான்செப்ட் வச்சு தான் ஒரு படத்தை பண்ணோம். அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, எல்லா குடும்பத்திலும் கூடிய ஒரு மேட்ரு. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இந்த படத்தை பற்றி கேட்கும்போது அரடியனுடைய கதையும் ஒரு அப்பாவை தூக்கி வச்சு அவருக்கு என்ன தன் அப்பாவை பற்றி எப்படிலாம் நினைச்சாரோ, அவருக்கு என்ன வாழ்க்கையில் அவருடைய பேலன்ஸ் என்னவோ எதை விட்டு வச்சிருக்காரோ அது மறு நிறைவேற்றணுங்கிற எண்ணம் தான் இந்த படத்தை செய்ய வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அருளிய அவர் வாழ்க்கையில் எதுவோ ஒரு இழந்திருப்பார், அந்த இழப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 63 வருஷமாக இருந்துட்டேன். ஸ்கிரிப்ட் எழுதுவேன், கதை எழுதுவேன், எடிட்டிங் பண்ணுவேன், எல்லாருடைய தவறுகளையும் சரி பண்ணுவேன், எல்லாம் உண்டு எனக்கு. யாரும் படமே இருக்காட்ட கூட நான் ஏதாவது படத்தை சரி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி 100 நாள் கூட வைப்பேன். அவ்வளோ திறமை எனக்கு இருந்தது. பண்ணிட்டு அதிசய முறைகளும் அற்புத பறவைகளும் அனுராதா டைலாக் பேசுறதுல ரச்சகன் டைலாக் பேசினாரு. 100 நாள் போச்சு, 3 நாள் ஓடாத படத்தை நான் மறுபடியும் சரி பண்ணி 100 நாள் ஓட்டினேன். அப்படி ஒரு பெரிய படம் அது. அதில் ஓடிச்சு. அப்போ என்னுடைய உடம்பு சரியில்லாமல் இந்த படத்துக்காக வேலை செஞ்ச நாட்களில் என்னுடைய உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட 6 மாச காலங்கள் 2 கைகால் இழந்துட்டு படுத்திருந்தேன். நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு தொழில் எடுத்துக்கிட்டவனுடைய விளைவுகள் சொல்றேன் நான். அப்படி நான் எல்லா படமும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னன்னா ஒரே ஒரு குறை, 2 குறை இருந்தது. ஒரு குறை என்னன்னா நான் டைரக்ஷனே பண்ணல, எல்லாத்தையும் பண்ணேன். சினிமாவுக்கு எல்லாமே என்னுடைய கையில் இருக்குது, ஆனால் டைரக்ஷன் மட்டும் பண்ணல. இதை என் பிள்ளை மனசுல எப்பவுமே ஒரு ஏக்கமாகவே இருக்குது. அவன் தனி உருவம் படம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தனி உருவம் படம் எக்ஸ்ட்ரானே இருக்குன்னு அவங்க மனசில் பட்ட உடனே இப்போ அப்பாவோட பேர் வந்தால் நல்லா இருக்கும்னு மோகன் ராஜான்னு பேர் வைக்கிறான். இது என்னுடைய மனதுக்கு குறைவுக்கு அது நிவர்த்தி பண்ணது. அதைத்தான் அருமையையும் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். தன்னுடைய மேல வச்சிருக்க மரியாதையை அவர் செஞ்சிருக்கார். சரி, ஒரு பிள்ளை இப்படி பண்ணிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் நாடகத்துல நாடக கடையும் கூட வந்தவன் நான். நடிக்கலையும் குறை இருந்துச்சு எனக்கு, நிறைய இருந்துச்சு மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதை ஜெயம் படத்துல இருந்து ரவி சின்ன வயசுல நடிச்சு அந்த குறையும் என்ன தீர்த்துட்டாங்க, 2 பிள்ளைங்க தீர்த்துட்டாங்க.
இப்போ பெரிய பாருங்க, என் பேரை வந்து அவன் டைட்டில் போட்டான், இப்போ என் பேரே இல்லாமல் போயிட்டான் சின்னவன். எப்படி ஜெயவர் அவியோட அப்பான்னு சொல்றாங்க, தவிர எடுத்து கூப்பிட மாட்டாங்க. இப்போ என் பேரை எடுத்துட்டாங்க, பெருமையா இருக்குது. அப்படி இந்த அரளிப்படம் நிச்சயமா பெரிய வெற்றி அடையணும். நீங்க பிரசிப்புகள் தயவு பண்ணி பெரியாட்கள் நீங்க சொல்லாட்டாலும் அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க, நீங்க பூசப் பண்ணாட்டாலும் அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி படங்களை நீங்க பூசப் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் அவங்க எல்லாம் வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நல்ல எண்ணங்கள்லாம் உற்பத்தி ஆகணும்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய வரணும். ஆகையினால அவருடைய அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களை மாதிரியே நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரியாத சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு 25 வருஷங்களுக்கு முந்தி, 25 வருஷம் 30 வருஷம் 25 வருஷங்களுக்கு முந்தி நிறைய எம்ஜிஆர் சிவாஜி நடித்த ஏராளமான படங்கள், அதோட கூட தமிழாக்க படங்களும் விடமாட்டேன். டப்பிங் படங்கள் அதுக்கு இப்போ ஏறத்தாழ எல்லாமே 1000 படங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ கதை திரைக்கதை வசனம் எழுதிய படங்கள் எம்ஜிஆருக்கு 31 படங்கள், சிவாஜிக்கு 28 படங்கள், மற்றபடி தமிழாக்க படங்கள் ஒரு 500-600 படங்கள். எல்லாமே அவ்வளவு தூங்கும் நேரம் இல்லாமல், சாப்பிட நேரம் இல்லாமல் நான் உழைச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஸ்கிரிப்டை ரெடி தயார் பண்ணி முதல்ல வச்சுக்குவேன். இந்த தெரியும் என்னுடைய சகோதரர் எழுது. அப்படி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம், 50-55 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து பழக்கம். தயார் பண்ணிவிடுவேன். தயார் பண்ணிட்டு இங்கே வந்து டப் பண்ணும்போது அதனுடைய ஷார்ட்கள் எப்படி இருக்குது திரையில் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த வசனத்தை மாற்ற தோணும், மாற்றிடுவேன். வசனத்தை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நிறைய வரும் எனக்கு அந்த வொக்கபிலரி இருக்கிறதுனால. தமிழ் படித்தவன், தமிழாசிரியருக்காக தமிழ் படித்தவன். அங்கே தான் அப்பாவுக்கு எனக்கு உள்ள வேற்றுமை சொன்னது. தமிழாசிரியராகணும் புலவராகணுங்கிறது தான் எங்கள் அப்பாவுடைய குறிக்கோள், அவருடைய விருப்பாதமே நான் சினிமாவுக்கு வந்து அது பெரிய கதை. அதனால் மாற்றும்போது அந்த ஸ்கிரிப்டில் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லாம் வச்சுருக்கிறத அது அப்பப்போ குறிக்கணும், ஏன்னா அது சென்சாருக்கு போகக்கூடியது. அந்த சந்தர்ப்பத்தில் என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு உதவியாளர் கொடுத்த 2 பேர் வரல. அப்போ ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் வந்து அவன் வரைக்கும் வந்து டப்பிங் பேசிட்டு தனியாக உட்காந்து கையில் ஏதாவது ஒரு பத்திரிகை கொண்டு வந்திருப்பான், அதை வச்சுக்கிட்டு பரட்டிக்கிட்டு இருப்பான். கூப்பிட்டேன் அவனை, கூப்பிட்டேன் அந்த பையனை, கூப்பிட்டேன். கூப்பிட்டு நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்டேன். பிஎஸ்சி படிச்சிருக்கேன். உன் பேர் என்னன்னு கேட்டேன். சுப்புராஜ் அப்படின்னு சொன்னான். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். பிஎஸ்சி படிச்சிருக்கேன். இதுக்கு வந்து என்ன செஞ்சேன்னு, கெமிஸ்ட்ரி லேபில் லெபரட்டேரியனாக இருந்தேன் அப்படின்னு. உன்னை இது எப்படி என்கிட்ட வந்த டப்பிங் பேசுறதுக்கு எப்படி வந்த அப்படின்னு. பேர் என்னப்பா? பேர் சந்திரன். சந்திரன் 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 வந்து என்னை அழைச்சிட்டு வந்தார். அவர்கிட்ட எதனால் நான் டப்பிங் பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டேன், அவர் என்னை அழைச்சிட்டு வந்தார், உங்கள்கிட்ட விட்டார் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் உட்காரு, நான் சொல்கிற திருத்தங்களை எல்லாம் படித்த பையன் சொன்னால் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் திருத்தங்களை பார்த்து அவனுடைய அடக்கம் அமைதி அதையெல்லாம் பார்த்து சினிமா ஆசையினால அந்த கெமிஸ்ட்ரி லேபில் இருந்து பார்த்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டான். அதுலேருந்து தொடர்ந்து 12 வருஷங்கள் 15 வருஷம் இருக்குமா 12 வருஷங்கள் தொடர்ந்து நீ என்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னேன். என்னுடைய உதவியாளராக இருந்தான், இருந்து அந்த டப்பிங் வித்தையை கற்றுக்கிட்டான். அதிலிருந்து என்னுடைய குடும்பத்திலே ஒருத்தன் என்னுடைய பிள்ளை மாதிரி எங்கள் எனக்கும் என்னுடைய துணைவியா இருக்க பிற 2-3 தடவை வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவொடனே அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை அம்மா அவங்களால வயதின் காரணமாக வந்து ரொம்ப நேரம் இங்கே வந்து காத்திருக்கணுங்கிறதுனால வர முடியல. அவன் மேலே அவ்வளவு பாசம் உள்ளவங்க. இதில் களவும் கற்று மறைன்னு ஒன்று இருக்குது. நான் சொன்ன 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. களவும் கற்று மறைன்னு அந்த களவு ஒன்றை தவிர இந்த வேறு என்னென்ன இருக்குதோ இந்த கலை உலகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி அவ்வளவையும் கற்றுக்கிட்டவன் இந்த சுப்பராஜ். கதை எழுதுவான், நடிப்பா, கராத்தே தெரியும், சகலமும் தெரியும் சினிமாவில். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல பேருக்கு தெரியாத விஷயம், அருமையான அற்புதமான பரதநாட்டியம், பரதநாட்டியம் ஆடக்கூடியவன். பரதநாட்டியத்தினுடைய தந்தையாக இருந்த வழுவூர் ரமையா பிள்ளை, காரைக்கால் கேயின் தண்டாயுதபாணி பிள்ளையினுடைய தண்டாயுதபாணி பள்ளியினுடைய நடன பள்ளியில் முறையாக பயிற்சி அலாரிப்பிலிருந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்ற ஒரு அற்புதமான நாட்டியம் ஆடக்கூடியவன். சகலமும் தெரியும். அவனோட கூட படித்தவர்னா வில்லன் ஆனந்தராஜ், ஆனந்தராஜாப்பா இவர் பாட்டிச்சேரி
ஆனந்தராஜெல்லாம் அவங்க கூட படித்தவங்க. அதனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு இப்போ அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அதற்கு தகுந்த வாய்ப்புகள் அது சிறது நம்ம சொல்ல முடியாது. முந்தா நாள் என்கிட்ட வந்து பொருள் கூட சொன்னப்பா, ஒன்றும் கவலைப்படாத, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து இன்றவர் இளமையிலேருந்து 20 வயசுலேயே யோகா ஆரம்பமாகிடும். சில பேருக்கு பல பேருக்கு வந்து 30 வயசு 25 30 வயசு இன்டர்வலுக்கு அப்புறம் ஆரம்பமாகும். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவாஜி கணேசன் 22 வயசுலேயே பராசக்தி, 22 24 வயசுலேயே பராசக்தி வந்துட்டார் ஹீரோவா. எம்ஜிஆர் 30வது வயசில் 1947 17 பிறந்துட்டு 30 வருஷம் 30 17 47 30வது வயசில் தான் ராஜகுமாரி படத்தில் ஹீரோவாக வர முடிச்சுது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் 1952 53 என்னுடைய 21வது 22வது வயசுலேயே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். வந்தோடனே பிக்கப் ஆகி போச்சுது. 22 வயசுக்கு மேலே வந்துட்டு அதுமாரி 22 வருஷம் 8 வருஷத்துக்குள்ளே 100 படத்தை தாண்டிட்டேன். அந்த மாதிரி உனக்கு வந்து இப்போ இனிமே இதுக்கப்புறம் 2வது உனக்கு இன்டர்வல் நெருங்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பிற்பாடு உனக்கு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம் வந்து என் மனசில் தோணுனதை சொன்னேன். அந்த ஏன்னா இவ்வளவு உழைப்புக்கும் இவளுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இதுவரைக்கும் சரியான ஊதியம் கூலி உனக்கு கிடைக்கலன்னா அது கிடைக்காம போகாது. இதுக்கப்புறம் அந்த இந்த படம் உனக்கு உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணேன். இந்த படம் அதாவது அப்பாவினுடைய அப்பா அம்மா இப்போது சொல்லும்போது என்னுடைய இன்னொரு பிள்ளை என்னுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளை அதை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க கட்போட்டு முரளி. இப்போ அவனுக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்பாவை மையப்படுத்தி அப்பாவினுடைய சிறப்புகளை சொல்லி அப்பாவினுடைய உயர்வுகளை சொல்லி அவருடைய தியாகத்தை சொல்லி அவனுக்காக ஒரு நாடகம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஆமாம் நாடகம் தயார் பண்ணி எழுத ஆரம்பிச்சுட்டேன். எழுத ஆரம்பித்து அவனுக்கு கதையெல்லாம் முதல்ல சொல்லி தலைப்பே வந்து அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. ஒருவர் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து தன்னுடைய மகளை வளர்த்து ஆளாக்கி அது ஒரு அற்புதமான குடும்ப கதை. அது நான் சொல்லக்கூடாது நாடகத்தை பார்த்து. நாடகம் செப்டம்பர் மாதம் என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இந்த நாடகம் அரங்கேற்றமாகுது. அதில் அப்பாவுடைய சிறப்புகளை பற்றி அதில் சொல்லியிருக்கிறேன். எப்படி கடைசியில் அதை சாதிச்சு காட்டாள் எந்த மகளை வந்து ஒரு மகள் தான் தாயை தன்னுடைய மகளை எடுத்துகிட்டு போக முடியும். அதே தாய்க்கு சவால் விட்டு எப்படி என்னுடைய மகளை நான் இந்த சமூகத்தில் எப்படி உயர்த்தி காட்டுற மாதிரி ஒரு அப்பா தன் சவால் விட்டு தன்னுடைய மகளை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த அரளி தலைப்பு அரளின்னு வச்சுருக்கான். இது வந்து விரயத்தின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விரையிலிருந்து தோன்றிய ஒரு செடியிலிருந்து தோன்றிய மலர் இறைவனுடைய காலடிக்கு இறைவனுடைய அர்ச்சனைக்கு போகுது. அரளி அரளி பூ ஆமா அதே அரளி அந்த பூ அதனுடைய விதையை சாப்பிட்டால் விதை வந்து விஷம். அதைத்தான் மைய கருத்தை நான் முதல்ல புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னேன். நல்லா இருக்குப்பா தலைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான். அதைத்தான் மைய கருத்தை வச்சு அவன் சொல்லியிருக்கிறான். அப்பாவுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறான். அதுவும் தன்னுடைய தகப்பனை அதுலேருந்து அந்த தகப்பனார் மேலே அவன் எவ்வளவு ஈடுபாடு எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக இப்போ யாருமே செய்ய முடியாது. நான் கூட என் மனசுக்குள்ள நினைச்சேன் ஏன் இவ்வளவு தன்னைத்தானே ஏன் இப்படி இவ்வளவு வருத்திக்கிறான். அந்த முயற்சி தாய் மைவருந்த கூறிதரும். இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த நிகழ்ச்சியெல்லாம் நிறைவேற்றின பிறகு இங்கிருந்தே ஒரு சைக்கிள் பயணத்தை ஆரம்பிக்கிறான். நாகர்கோயிலுக்கு போகிறான். இங்கே கன்னியாகுமரி கன்னியாகுமரி அப்போ அவன் நாகர்கோயில் அவனுக்கு சொந்த ஊர். கன்னியாகுமரிக்கு போகிறான். ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 625 மைல் ஒரு சைக்கிள் அதுவும் பைக்கும் வச்சிருக்கிறான். நான் கேட்டேன் ஏப்பா நீ பைக்கில் போகலாம சைக்கிளில் ஏன் போகிற சைக்கிள் ஸ்ட்ரெயின் ஆச்சு மிதிக்கணுமே பைக்குன்னா மிதிக்க வேண்டாமே உட்காந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் ஓடிக்கிட்டே இருக்குமேனு. இல்லை ரெண்டு பக்கமும் வந்து பெட்ரோல் தான் பையல் எல்லாம் தயார் பண்ணி இங்கேருந்து தானே கிளம்ப போகிறேன் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் இல்லையா. ஆமாம் பையெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறான். ரெண்டு பக்கமும் பெட்ரோலை என்ன பெட்ரோலே போட்ட வேண்டும் இல்லையா. ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் பெட்ரோலே போட்ட வேண்டும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கம் அந்த சைக்கிளில் அங்கங்கே 20 நேரங்களில் போய் இங்கேயாவது கிளம்புனான்னா இன்னைக்கு ராத்திரி தாம்பரத்தில் தங்குறான். எல்லாம் என்கிட்ட வந்து சொன்னான். தாம்பரத்தில் தங்கிட்டு மறுநாள் தாலையில் அங்கேருந்து அவனுக்கு முன்னாடி சில நண்பர்கள் போகிறாங்க.
இவன் எங்க அங்க வரணும், எங்க தங்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், மற்ற இயற்கை இதுக்கெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்படியே கன்னியாகுமரிக்கு போறான். கன்னியாகுமரி போயா எவ்வளவு நாள், எவ்வளவு நாள் ஆகும்பா? ஒன்பது நாட்கள், ஒன்பது நாட்கள் சைக்கிள் சைக்கிள் பயணம். எவ்வளவு பெரிய, எவ்வளவு பெரிய தன்னைத்தானே வருத்தி எல்லாம் முடியும், எல்லாராலையும் முடியாது அது. யாராலையும் எவ்வளவு பெரிய மாவீரன் ஜாக்குவார் முடியுமா ஜாக்குவார்? ஏன்னா அவர் ஏன்னா உடல் வலிமையை பத்தி அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா தெரியுமாங்கன்னா எவ்வளவு ஒரு லட்சியத்தோட இந்த படத்துக்காக இந்த படத்தோடைய கருத்துக்களை எடுத்து சொல்லணுங்கிறதுக்கு அங்க திரும்பி நாகர்கோயில வந்து நாகர்கோயில அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படத்துக்காக இந்த படத்தை எடுத்துட்டு இதை முதல்ல நான் பார்த்துட்டேன். ஒரு குறும்படமா ஆரம்பிச்சாங்க இதை, அரளிங்கிற பேர்ல ஒரு குறும்படம். அந்த குறும்படமா ஆரம்பிச்சா இது மூணாவது தடவை, ரெண்டு தடவை முழுசும் பார்த்துட்டேன். அப்ப குறும்படம்னு தான் என்கிட்ட சொன்னான். குறும்படமா ஆரம்பிச்சான், அவனை இயக்கி அவனையும் நடிச்சு எல்லாம் செய்து, அப்புறம் குறும்படம் ஆனதுக்கு அப்புறம் அதுல அதை இதை சேர்த்து என்னென்னமோ சேர்த்து பெருப்படமாக்கி மறுபடியும் விட்டான். நானும் என்னுடைய துணைவியார் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறான். அவர் எடுத்து ரூம் ஸ்கிரீன் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த போட்டு காமிச்சான், போட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. சில விஷயங்கள் இருந்தது, சில எல்லாம் எனக்கு தோணுனதெல்லாம் அவனுக்கு எடுத்து சொன்னேன். இதையெல்லாம் சேர்த்து செய்யல, அதையெல்லாம் சேர்த்து அப்புறம் பண்ணி ஒரு பக்கா படமா பாக்கிருக்கிறா. பார்க்கும்போது இது வந்து அன்னையின் அருளால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் என்னுடைய அவனுடைய மூளையையும் கசக்கி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு உருவாக்கி இருக்கிற இந்த படம் என்னுடைய அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கியமாக ஆண்டவர் இயேசு என்னுடைய அருளால் ஆசீர்வாதத்தினால் இது மகத்தான வெற்றி அடைஞ்சு அவன் பட்ட பாட்டிற்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். இதே சமயத்தில் இன்னொன்று உங்களுக்கு சட்ட சொல்கிறேன். ஒரு படத்தை எடுத்துட்டு அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுடைய ஜாதக அமைப்பு, தலையெழுத்து, விதியை பொறுத்து படம் சரியாக போகலைன்னா அதற்கு ஈடாக அவங்க வச்சிருக்கிற அசெட்ஸு சொத்துக்கள் எதனா அதை இதை வித்து வித்து அதை சரி பண்ண வேண்டியிருக்கும். இவன் அதுக்கு நேர விரோதமாக படத்தை எடுக்கிறதுக்கு முந்தைய சில தியாகங்களை பண்ணி அவன் கஷ்டப்பட்டு டப்பியும் பேசி அதை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிற சில அசெட்ஸையெல்லாம் அதையெல்லாம் விற்று அதுலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு செய்து இதெல்லாம் இதையெல்லாம் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் இவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு தோணுது. அதையெல்லாம் செய்துட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறான். இந்த படம் வந்து அன்னையினுடைய அருளால் அவனுக்கு வெற்றி அடைச்சு அவனுடைய அந்த மைனஸையெல்லாம், இந்த படம் சம்மந்தமான அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மைனஸ்களை எல்லாம் ப்ளஸ் ஆக்கி அவனை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிள்ளை மாதிரி அவனுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நான் நிறைவு பெறுகிறேன். என்னை இப்பொழுது வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேங்க. அவர் முன்னூத்தி சொல்ல கூட நினச்சேன், அதெல்லாம் மறந்துட்டான் ஜனங்க. அந்த மேடையில் பேசுனீங்களே அது மாதிரி பேசணுமேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூடியூப் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதனால தான் இதை பார்க்கும்போது இந்த யூடியூப் செக்கர்ஸ் யூடியூப் சேனல் போட்டு அதனால பெரிய வளர்ச்சியாகும் இந்த அரளிக்கிறோம். அற்பு சகோதரர் சுப்ராஜ் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் வரணும்னு அவர் அடமுடிச்சு சொன்னார். நான் இது மாதிரி சின்ன ஒரு இடமா இருந்தால் உடனே சப்போர்ட் பண்ணுறதுன்றது அது இயற்கை குணம். எனக்கு என்ன சுப்ராஜ் அவர்களை ரொம்ப வருஷமாக தெரியும், நல்ல உழைப்பாளி. அதே போல் இங்கே வந்திருக்கும் எங்களுடைய டபிங் பொருளாளர் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அனுராதா அவர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்த கொடுத்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தரணும்னு அப்படிலாம் சொன்னாங்க. நம்மளுடைய தன்மை வந்து பெருசாகணும்னா நம்ம சுப்ராஜ் வந்து இங்கே வந்து பேச வந்திருக்கும் பாருங்க, என் தன்மை உயரும். எதுக்குன்னா சுப்ராஜ் படத்துக்கு போய் ராதாவி பேசுகிறாரியா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் இவருடைய படத்தை நீங்கள் வந்து வாழவைப்பதும் நீங்களாகத்தானே இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னென்னோ எவ்வளோ உண்மை இல்லாத ஆளெல்லாம் பெருசாக்கிடுவீங்க, நீங்கள் வந்து பேண பெருமாளாக்கிறீங்க. அது மாதிரி சுப்ராஜ் அவர்களே பெரிய அளவில் செய்ய, பெரிய படங்களுக்கே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. பெரிய படங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓடும், ஓடலைன்றது வேறு ஓடும். அதனால் அது ஓடுதா ஓடலைன்றது யாரும் ஜனங்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் டெஃபினட்டாக ஒன்றும் இல்லாத கூட, ஏன்னா நீங்கள் வந்து பத்திரிக்காருங்க அப்படின்னா நீங்கள் பிடிச்சி வச்சா பிள்ளையார், கரைச்சி விட்டா சாரி, அப்படித்தான் இருக்கிறது.
எனக்கு நிறைய வந்துருச்சுல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டரு, அது இது ஏகப்பட்டது வந்துருச்சு. நம்ம பேசிக்கிட்டு இவ்வளோ நல்லா நான் பேசினா கூட ஒரு வார்த்தையை போட்டு இப்படி வேற சொன்னார் சொல்லி போட்டு அதை பார்க்க வச்சுக்குவாங்க. அந்தளவு திறமை உங்கள்கிட்ட இருக்கு. அது மாதிரி இந்த அரளி படத்தை பார்க்க வைங்க என்று சொல்லி, இப்போ சகோதரர் சுப்ராஜ் அவர்கள், உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்ராஜ், அவருடைய டெடிக்கேஷன் இவ்வளோ பெருசாக இருக்கும் நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, இந்த ஒரு ஒரு மாதம் நான்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிடாமல் பழம் உடம்பை வருத்திக்கிச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னு பயந்துட்டேன் நான் சுப்ராஜ் பற்றி சொன்னோன்னே. ஏன்னா அவர் போய் எங்கேயோ சகோதரர் சொன்னார், எங்கேயோ சைக்கிள் ஓட்டினேன், சைக்கிள் ஓட்டினார் போய் பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் உண்மையை சொல்கிறேன், நான் நீ நல்ல நடிகனாக வரணும்னா செய்யக்கூடாது. நடிப்புன்னா என்ன தெரியுமா, செய்கிற மாதிரி செய்வோம் ஏமாத்துவோம், அதுதான் நடிப்பு. அதுவே ஒரிஜினலாக செஞ்சுட்டு இருந்தேன் ஏமாப்பான் நடிப்பு. எதுக்கு சொல்கிறேன்னா, நடிப்புன்னா இல்லாதே ஒன்று செய்ய வேண்டும், அதான் நடிப்பு. என்ன டிஸ்கரேஜிங், உன்னுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல. இப்போ நான் வந்து ஒரு வில்லன் நடிகன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இல்லை, இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன், நான் போயிட்டு இது வந்து ஒரிஜினலாக இருக்குன்னு மாட்டிக்குவேன். நல்லா தேவைக்கூடாது, அதெல்லாம் நடிப்பு. நான் சமமாக போகிறவன் திட்டம் பார்த்த ஜனங்க இந்த நடிப்பால் அந்த பேர் அப்போ தானே சம்பளம் கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்லாம் என்கிட்ட வந்து பிரமாதமாக கெடுத்துருக்கீங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, கெடுத்துருக்கிறது போய் பிரமாதம் சொல்கிற அளவுக்கு இருக்கு செய்யணும். அதனால் அப்படி நம்ம வைக்கணும், அதுதான் நீ தம்பி நீ கஷ்டப்பட்டது இதெல்லாம் சொன்னாங்க. அதை இப்போ கூட இங்கேருந்து சைக்கிளில் போகிறேன்னு சொன்னாங்க, நல்ல விஷயம், சைக்கிளில் போ. அண்ணன் கூட சொன்னார், பைக் இருக்க போகிறான்னு, டெய்லி பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு, டீசல் 9 நாள் போகிறதுக்குள்ளே நீ மௌன இருக்கிறது கூட கைட்டிட்டு வாங்கிட்டேன். அதனால் சைக்கிளில் போகிறது தான் நல்லது. அதற்கு ஸ்டைலாக இருக்கும் இந்த படத்தினுடைய இதுக்கு தந்தையாரை பற்றியெல்லாம் சுடத்துக்காக போகிறதுன்றதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். நோபடி வீட்டும் இதுவே ஒரு வெள்ளத்தோல்காரன் செஞ்சிருந்தான்னா அது பெருசாக பேசுவாங்க எல்லாரும். நீ நம்ம ஊருக்காரன் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, எவனும் பார்க்கவே மாட்டான். நீ வெள்ளைக்காரனை மட்டும் விடு, வெள்ளைக்காரன் அரட்ரோசர் போட்டான்னா மாதிரி அவருக்கு அவ்வளோ சிம்பிளாக இருக்கப்ப. நம்ம அரட்ரோசர் போட்டோம், அவங்க அப்புறம் கடலில் விட்டு போயிட்டோம் உள்ளதுடான்னு சொல்லுவாங்க. இந்த நாடு அப்படி அதுக்காக சொல்லு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து தந்தையாரை மதிக்க வேண்டும், அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் இதுக்கு இப்போ டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நான் பார்த்து வெட்கப்படுகிறேன், என்னன்னா இந்த இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்மளாம் இருக்கிறோமே நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா தந்தையாருடைய பாசம் என்னன்னு சொல்லி தெரியுற அளவுக்கு ஃபோன் பண்ணி அதை எடுத்த போது மதர்ஸ் டேல போட்டு தாட்டம், தந்தையார் தந்தையார் தந்தையார், மதர்ஸ் டேனா மதர் 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 போட்டு பின்றான். இதெல்லாம் இயற்கையாகவே வந்தது. அது ஒருவேளை நம்ம ஓவரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் தான் கடவுளாக கும்பிட்றேன். எனக்கு எங்கள் அம்மா இருந்ததுலேருந்து என்னுடைய பாதி பலம் போயிடுச்சு, ரொம்ப பேருக்கு தெரியாது. என்னுடைய வீக்னஸ்ஸே என்னுடைய தாயார் தான். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் வெரி மச் அட்டாச் டு ஹர். எங்கள் வேதாந்தால வி டோன்ட் கெட் அட்டாச்சு, டிட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட், இவ்வளோ இருக்குது. அதனால் சகோதரர் சொல்கிறேன், டெஃபினட்டாக உன்னுடைய வெற்றி வந்து 19வது வருஷத்தில் நீ கூடி கட்டி பறப்பேன். ஒன்றும் சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான்லாம் ஒரு பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட என்ன விலகிட்டாங்க கொஞ்சம் பேர். நான் உண்மையாக சொன்னேன், பெரிய பெரிய இயக்குநர்கள் பேர், பெரிய பெரிய நடிகர்கள் பேர் சொன்னாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதியா வாயா, நம்ம பசங்க இருக்காங்க அவங்கள வச்சு படமாக எடுப்போம் வா, ஒரு தர்மம் பண்ண மாதிரி இருக்கட்டுமேலாம் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு சிலர் ஒரு சிலர் இன்னும் இருக்காங்க என் கூட. ஸோ அது மாதிரி ஒரு பிளான் பண்ணும்போது டெஃபினட்டாக யூ வில் பி இன் த லிஸ்ட், சுப்ராஜ் லிஸ்ட்டில் வருவேன். என்ன ஒன்று, நீ மயிலாப்பூர் டேங்கெல்லாம் போய் செய்ய ஓட்டாங்க. நீ பாட்டுக்கு இங்கே ஓட்டு கற்று கற்று மதிலேயே கற்றுக்க எல்லாம், அதுக்காக சொல்கிறேன். நீ நல்லா பண்ணியிருக்க, இந்த படத்தை நான் ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிமாக பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதம், அதுலேயும் உங்கள் அப்பாவை நடிக்க வச்சது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா இடத்துலையுமே வந்து தந்தையை தான் தகப்பனை நடிக்க வைப்பார்கள், இந்த ஊர் நீ ஒன்றி தான்
உங்க அப்பாவோட அடிக்க வச்சு நீ பண்ணிருக்க, இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், வெரி குட் அட்டெம்ப்ட். அதனால எதிர்காலத்தில் நீ பெரிய ஆளாக ஆகலாம். 19 வருஷம் எனக்கு இப்படி சொன்னதுனால என்னுடைய தாய் தந்தையர் காதில் விழுந்து, சரி இவனுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு அவங்க நினச்சி டிசைட் பண்ணி செஞ்சு டெஃபினட்டாக உன நான் கால் ஃபார் பண்ணுவேன். அதில் உறுதியாக இருக்கேன் நான். ஏன்னா இப்போ பார்த்ததுலேருந்து அப்படியே ஒரு உறுதியாக இருக்கேன். இவ்வளோ டெடிக்கேட்டட் செலவு நான் பார்த்ததில்லை. இவ்வளோ டெடிக்கேஷன் இருக்குது உனக்கு, எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு இருக்குது டெடிக்கேஷன். நீ வந்து அப்பா கிட்ட இருக்கும்போதே நான் கூட நான் டப்பிங்லாம் பண்ணியிருக்கேன், அது தெரியும். என்ன பண்ணுன்னா, இப்போ உனக்கு ஆசனாக இருந்தவர் எப்படின்னா, ஒரே நேரத்தில் நடிகர் தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கும் வசனம் வேண்டியவர். அதெல்லாம் அமைக்காது. டைரக்டர் சங்கரை பார்க்க அது மாதிரி அமைஞ்சது. அவர் டைரக்ட் பண்ணுவார் புரட்சி தலைவருக்கும் நடிகர் தலைவருக்கும் ஒரே நேரத்தில். ஆனால் அதுக்கு வசனம் எழுதுறது யாருன்னா இவர் தான், ஒரே ஆள் தான் எழுதுவார். அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ என்னெல்லாம் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டாக அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்னைக்கு நான் டப்பிங் தலைவராக்கணும், அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர். அதெல்லாம் நான் உனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் செய்கிறேன்னு ஒன்று நீ தவறாக எடுத்துக்க, நான் சொன்னால் அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பேன். இதை எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம். ஏன்னா எனக்கு கிடைக்கிறது கூட அடுத்ததாக யோசிப்பேன். எனக்கு கிடைக்கும்னா கிடைக்கும், எங்கே போகுது? ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டும். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு உள்ளத்தை வளர்க்க வேண்டும் தமிழ் சினிமா. ஏன்னா ஒரு ராஜா வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ஒரு புஜகாரன் துணி இல்லாமல் உட்காந்துண்ணா லண்டனில், இந்த கிங் ஜார்ஜ் பார்த்தாரு, ஏய் எப்படியா நீ குளிர் தாங்கிட்டு இப்படி போர்வீர இல்லாமல் எப்படி குளிர் தாங்குறேன்? இல்லை ராஜா எனக்கு ஒன்றும் பெருசாக குளிராதே, நான் இது உனக்கு ஒரு நல்ல ஃபேர் குளத் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டேன். போனவங்க ராஜா மறந்துட்டார். அப்புறம் அந்த பிச்சைக்காரனுக்கு இறந்துட்டான். ஒரு கடிதம் வச்சுருந்தான், அந்த கடிதத்தை பார்த்ததுனால வந்து கொடுத்தாங்க ராஜா கிட்ட. சொல்லியிருந்தான், நான் சட்டையே இல்லாமல் ஒழுங்காக இருக்கும்போது இந்த குளிர் தெரியாமல் இருந்தேன், நீ என்னை சும்மா இருந்தவனை வந்து தட்டி விட்ட, ஏ உனக்கு ஒரு ஃபர் தர அப்படி தர இத்தனை. அப்போ குளிர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, முதல்ல தெரியாமல் இருந்தது, அதனால தான் இறக்குறேன்னு சொல்லி உன்னுடைய மறதியால் இறக்குறேன்னு. அந்த கிங் ஜார்ஜ் மாதிரி நம்ம கிடையாது. நான் ஞாபகம் வச்சுருப்பேன் உனக்கு, டெஃபினட்டாக அந்த ஃபர் குளத்தை வந்து உனக்கு வந்து போத்தி விடுவேன்றதை மட்டும் சொல்லிக்கொண்டு ரொம்ப நல்ல சகோதரர் முரளி அவர்கள் நல்ல அற்புதமான ஒரு நாடக கலைஞர் குடும்பம், அந்த பின்னணி பொருள் பெரிய ஆளு அவங்க குடும்பம். அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த சகோதரர் இந்த கதையை பற்றியில் ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொன்னார். சினாப்சிஸ் மாதிரி சொன்னதுக்கு நீங்கள் 6 மணிக்கே ஆரம்பிச்சிருக்கணும். அதனால் ஏன்னா அதுவும் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிக்குரிய. நீங்கள் சொன்னதுனால்தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பதிஞ்சுது, எனக்கு பதிஞ்சு இது என்ன இவன் என்ன செஞ்சுருக்காங்க. அதனால் சுப்ராஜ் அவர்கள் இதை வாழ்த்துறது எல்லாம் ஏன்னா காசு கொடுக்காம பண்ணுறது இந்த வாழ்த்து தான், மற்றதெல்லாம் காசு அதனால் பெரிய அளவில் வரணும். உன்னுடைய உழைப்பு எல்லாம் இருக்குது. டோன்ட் டெடிக்கேஷன் மஸ்ட் பி தேர், பட் ரொம்ப டீப் டெடிக்கேஷன் இருக்கக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன் அது சில பேர் இப்போ நான் சொன்னதை தவறாக புரிந்து தவறாக எழுதுகிறாங்க. ஏன்னா சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். ஏன்னா இட் இஸ் ஹேவிங் எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ், நோ நெகட்டிவ் தாட்ஸ். அதுக்காக சொல்றேன் சுப்ராஜ், நெக்ஸ்ட் இயர் யூ மஸ்ட் பிகம் நம்பர் 1, யூ வில் பிகம் நம்பர் 1. தேங்க்யூ, நன்றி.